ஓடி விளையாடு பாப்பான்னு பாடினார் முண்டாசு கவிஞர் பாரதி. ஆனால் இப்போது வீட்டை விட்டு வெளியே போகாதே பாப்பான்னு சொல்கிற அளவுக்கு பெண் பிள்ளைகளுக்கு ஆபத்துகள் சூழ்ந்திருக்கு. திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கிற வீரகுமாரசாமி கோவில் திருவிழா ரொம்ப ஃபேமஸ். திருவிழாவில் போன 9ஆம் தேதி நைட்டு பாட்டு கச்சேரி நடந்துச்சு. கச்சேரியை பார்க்கறதுக்காக ஒரு தாயும் மகளும் போயிருக்காங்க. மகள் 17 வயசு சிறுமி. கச்சேரியை முன்வரிசையில் உட்காந்து பார்க்க போகிறேன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு போயிருக்காங்க. கச்சேரி முடிஞ்ச பிறகு மகளை தேடின அம்மா சிறுமியை காணாமல் தவிச்சு போயிருக்காங்க. கூட்டத்தில் விசாரித்தப்போ யாரோ ரெண்டு பேர் பைக்கில் வச்சு கூட்டிகிட்டு போனதாக சொல்லியிருக்காங்க. யாராக இருக்கும்னு தெரியாமல் பயத்துலேயும் குழப்பத்துலேயும் ஆழ்ந்து போனாங்க அந்த அம்மா. இப்படியே நேரம் போயிட்டுருக்கு. அதிகாலை 3 மணி வாக்கில் அந்த சிறுமி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. திருவிழாவில் காணாமல் போன மகள் அதிகாலையில் வீடு திரும்பியிருக்காங்க. எங்கே போன, என்ன ஆச்சுன்னு விசாரித்தப்ப தான் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அந்த சிறுமி. முன்வரிசைக்கு போய் கச்சேரியை ஆடி பாடி என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன பொண்ணு. இதை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேர், யூடியூப் சேனலில் ஒன்று ஃபேமஸ் ஆக்குறோம், அது இதுன்னு ஏதேதோ சொல்லி ஆசை காட்டி 2-வீலரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் ஒரு ரூமில் அடைச்சி அந்த ரெண்டு பேரும் அப்யூஸ் பண்ணதான் அம்மா கிட்ட அந்த சிறுமி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் சிறுமியை ஸ்கூட்டியில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனப்போ பைக்கில் வழிமறித்த ரெண்டு பேர் அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. அவங்க கொஞ்சம் தூரம் போய் ஒரு வெள்ளைக்கலர் காரில் ஏற்றி கொண்டு போனதாக அந்த சிறுமி சொல்லியிருக்காங்க. இருட்டான இடத்துல காரை நிறுத்தி சிறுமியை பல முறை வன்கொடுமை செஞ்சதாகவும் அழுதபடியே சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் கொடுமை பண்ண பிறகு இன்னொரு காரில் கூட்டிகிட்டு போய் திருவிழா நடந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டதா சொல்லி அந்த சின்ன பொண்ணு அழுதுருக்காங்க. 17 வயசு சிறுமிக்கு நிகழ்ந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையை பற்றி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஃபேமிலி. கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் தனிப்படை அமைச்சாங்க. முதற்கட்டமாக பிரபாகர் மணிகண்டன் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி விசாரித்தாங்க. அவங்க சொன்ன தகவல் படி தினேஷ், தமிழ்ச்செல்வன் என்கிற சதீஷ், நவீன்குமார், நந்தகுமார், பாலசுப்ரமணி இப்படி மேலும் 5 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. போக்சோ சட்டத்தின் கீழே கேஸை ஃபைல் பண்ணாங்க. கடத்தல் உள்பட இன்னும் சில செக்ஷன்களையும் கேஸை ஃபைல் பண்ணாங்க. இந்த 7 பேரையும் திருப்பூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சாங்க. இந்த கேஸில் மேலும் ஒருத்தருக்கு சம்பந்தம் இருக்குன்னு கிடைச்ச தகவலின்படி அவரையும் அடையாளம் கண்டு கைது செய்கிற வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க போலீஸ் டீம். நலமும் வளமும் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடப்படுறது தான் திருவிழா. ஆனால் அங்கே போன சிறுமிக்கு மனிதத்தன்மையே இல்லாத கும்பல் சேர்ந்து வேதனையையும் சோகத்தையும் கொடுத்துருக்கு. பொது இடத்துக்கு பிள்ளைகளோடு போகிற பெற்றோர்கள் ஒவ்வொரு கணமும் எவ்வளோ கவனமாக இருக்கணும்னு இது போன்ற சம்பவங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது.